ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக வீட்டில் எப்படி 3D கோன் எப்படி வரையும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் வந்திருக்கு. ஸோ இந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கோன் வந்து ஸ்டாண்டிங் நிற்கிற மாரி இருக்கும், நல்லாவே வந்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையும் சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 3D கோன் ஷேப் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இதை எப்படி வரையும் சொல்லும்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஒயிட் பேப்பரை எடுத்துக்கோங்க, ஒயிட் பேப்பரில். ஸோ இந்த டாப்பில் வந்து கொஞ்சம் நம்ம இந்த லெஃப்ட் ஸ்லாண்டிங், ரைட் ஸ்லாண்டிங், ஸோ அதுமாரி வரைஞ்சிக்கலாம். ஸோ அதேமாரி எங்கேயும், ஸோ இது இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து இது ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிங்க. சரி வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட் லைன் எங்கேயும் எங்கேயும். ஸோ வரைஞ்சிட்டு அதேமாரி இதே ஆங்கிளில் வந்து இது நம்ம கீழே இதேமாரி. ஸோ இதுக்கு கரெக்டாக ஆங்கிள் வச்சு கொஞ்சம் கரெக்டாக எடுத்துங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க கரெக்டாக வரும். ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, இங்கே லைட்டாக சின்னதாக ஒரு சின்ன ஸ்லாண்டிங் ஸ்டாண்டிங் போட்டு நெக்ஸ்ட்டு இதேமாரி கொஞ்சம் சின்னது இது. சின்னதாக போட்டுக்கலாம். சரி, சின்னதாக போட்டாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதேமாரி பாக்ஸ் வந்து அப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணும். ஸோ இப்போ இந்த ஏஜ்லேருந்து திருப்பி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. இது எப்படின்னா ஒரே இதுதான், இது சின்னதாக வரும், இது கொஞ்சம் பெருசாக வரும். சரி வாங்க, இதேமாரி கொஞ்சம் ரெண்டு மூணு போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கெல்லாம் வந்து பாக்ஸ் மாரி போட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த கோன் ஷேப்பில் கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணால் இன்னும் ரெண்டு மூணு போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த மூணுத்தோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன், உங்களுக்கு வேணுது அப்படி போட்டுக்கலாம். ஸோ இப்போ போட்டுட்டு என்ன பண்ணுன்னா, இந்த பெரிய பெரிய பாக்ஸ் இந்த ஸ்கொயரில் வந்து கொஞ்சம் ஷேட் பண்ணிடலாம், ஃபுல்லாக கிடையாது. ஸோ எந்தெந்த எஜ் வரைக்கும் அது வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ போட்டதெல்லாம் வந்து நம்ம ஷேட் பண்ணலாம், மிச்சதெல்லாம் அப்படியே பிளாங்கே விட்டுடலாம். ஸோ அடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து அடிங்க, ரொம்ப டார்க்காக வேணாம், கொஞ்சம் லைட்டாகவே அடிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். டார்க்காச்சா இங்கே மட்டும் ரொம்ப டார்க்காக இருக்குமே இருக்கும். ஸோ அதனால் அடிக்கும் போது கொஞ்சம் லைட்டாகவே அடிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதேமாரி ஃபஸ்ட்டு எப்போதும் வரையும்போது கொஞ்சம் லைட்டாக வரீங்க, அதுக்கப்புறம் ஓகே ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது மேலேயே நம்ம டார்க்காக வரையலாம். சரி இப்போ வாங்க, நம்ம இது பண்ணியாச்சு. ஸோ இதேமாரி இந்த ரெண்டு மூணு நாலுக்கு இதுக்கும் சேர்த்து அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் ஷேட் பண்ணிட்டு அவுட்லைனில் மட்டும் டார்க் பென்சிலில் டார்க் அடிச்சிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இந்த 3D ஷேடோவுக்கு நம்ம இங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் ஷேட் பண்ணுறோங்க. ஸோ இங்கேருந்து அப்படி வர மாரி கொஞ்சம் ஷேடிங் வச்சிடலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் லைட் ஷேடிங். ஸோ இதில் வந்து ஷேடோ வந்து இங்கே வர மாரி. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாகவே அடிங்க, ரொம்ப டார்க்காக வேணாம். ஸோ
ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லைட்டாகவே அடிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஷேடிங் அடைச்சாச்சு. ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் ஃபுல்லாக அடிச்சிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா முடித்தாச்சு, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இது வரைக்கும் அடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணால் நம்ம சிசர் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து லைன் போட்டு இது வரைக்கும் கட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு ஆங்கிள் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு சைடும் கட் பண்ணிடலாம். நான் இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நடுவில் வர மாரி இப்படி கட் பண்ணிடுறேன் நான். ஸோ இதுவும் கட் பண்ணியாச்சு. ஸோ இதை விட அப்படியே கட் பண்ணி மேலேருந்து கட் பண்ணி இதுலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணிடலாம். சரி வாங்க கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. பார்க்க நல்லாவே இருந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கில் அப்படியே கோன் அப்படியே நிற்கிற மாரி இருக்குது, பார்க்க நல்லா வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்களும் இதை வரைஞ்சி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வரைஞ்சி பாருங்கள், வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.